இன்றைக்கி நம்ம சாக்லேட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், அமுல் டார்க் சாக்லேட். இது இந்த பேக்கெட் வாங்கிக்கோங்க. இப்போ இதை வச்சு நம்ம எப்படி சாக்லேட் பண்ணலான்னு காமிக்கிறேன். நமக்கு எவ்வளோ தேவையோ அதை கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இப்போ இந்த சாக்லேட்டை வந்து நம்ம டபுள் பாயில் பண்ண போகிறோம். அப்படி பண்ணால் தான் இது மெல்ட் பண்ண முடியும். இல்லைன்னா உங்ககிட்ட அவன் இருந்தால் ஒரு நிமிஷம் அவனில் சூடு பண்ணிக்கலாம். சூடு பண்ணிங்கன்னா இது மெல்ட் ஆகிடும். அதனால் தண்ணி சூடாயிடுச்சு. அதுக்கு மேலே இந்த பாத்திரத்தை இப்படி வச்சுக்கணும். அந்த கொதித்த உடனே இது அப்படியே மெல்ட் ஆகிட்டே போகும். இதில் தண்ணி ஒரு ட்ராப் கூட படக்கூடாது. இதை பாருங்கள், மெல்ட் ஆகுது பாருங்கள். இது ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், மெல்ட்டு சீக்கிரம் ஆகிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்கள், நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இது இன்னும் 1 நிமிஷம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி மோல்டு விற்கிறாங்க, வாங்கிக்கலாம். மோல்டு இல்லாமையும் நீங்கள் வெறும் பட்டர் ஷீட் வச்சு கூட பண்ணலாம். இதில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இஷ்டம், எந்த ஃப்ரூட்ஸ் வேணால் போடலாம் ட்ரை ஃப்ரூட்டு. இப்போ நான் பாதாம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பாதாம் அக்ரூட் எல்லாம் பயங்கர சூப்பராக இருக்கும் இந்த சாக்லேட்டுக்கு. இப்போ பாருங்கள், இதில் கொஞ்சம் ஃபில் பண்ணிக்கிறேன் நான். சட்டு சட்டு பாதி ஊற்றிப்போம். இந்த சாக்லேட் பண்ணுறது ஈஸி தான். நம்ம எப்படி வேணால் பண்ணலாம். பிஸ்கட் வச்சு பண்ணலாம், ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சு. இங்கே பாருங்க, இது இப்படி டிப் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே முடி ஒன்று வச்சுருக்கேன். 1, 2, 3 இப்படி வேணால் வச்சுக்கோங்க. எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இது கவர் பண்ணுற மாதிரி லைட்டாக மேலே போட்டுக்கோங்க. இது நீங்கள் அப்படியே விட்டாலும் செட் ஆகிடும், இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 5 மினிட்ஸில் செட் ஆகிடும். அதுக்கப்புறம் எடுத்தது காமிக்கிறேன். ஆயிடுச்சு பார்த்தீங்களா, எடுத்துருவோம். இப்போ வெளியில் ஈஸியாக வந்துடும்.
மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.